ஏத்துக்க மாட்டீங்களா? ஏன் நாலு நீங்க சொன்னதுமே நாலு சமஸ்கிருதம் தானே? அது தமிழ்ல சொன்னதை ஏத்துக்குவீங்களா நீங்க? ஆயுர்வேதம், மருத்துவ வேதம், தனுர் வேதம், காந்தர்வ வேதம் அப்படி சொல்லு. சொல்லுங்க தமிழ் வச்சுக்கலாங்க. அப்படி கேட்கணும்ல. அப்ப நான்கு வேதம் கொடுத்தது வேத வியாசர். வியாசர் நான்கு வேதத்தையும் ஒவ்வொரு நாள் கொடுக்கிறார். ரிக்கு வேதத்தை கொடுக்கிறார் பகில மகரிஷி, யதுர் வேதத்தை வைசம் பாயனர், சாம வேதத்தை ஜைமினிக்கு, அதர்வண வேதத்தை சுமந்த மகரிஷிக்கு, ராமாயண மகாபாரதத்தை ரோமஹர்ஷர் என்று சொல்லக்கூடிய இருக்கு. பிரிச்சு கொடுத்ததுனால நான்கு வேதங்களும் உலகத்தை தெரியாது. அந்த நான்கு வேதத்தை வகுத்ததுனாலதான் வேதவியாசர் பேர் வந்துச்சு. வேதவியாசர் பிறந்ததுனாலதான் மகாபாரத காவியங்கிறது எழுதப்பட்டது. சரி, இதுல என்ன இறங்குவோம் அதுக்கு முன்னாடி ஒன்ன பத்திரம் பவகாலத்தை வீணாய் பழாக்கி விடலாம். விதியையும் மதிகால கண்டிப்பா வெல்ல முடியும். இப்ப நாடு நாலு நாடு நீ இப்ப ஒருத்தர் போருக்கு வர்றானா, யாரு வர்றான்னு எப்படி சொல்லுவ? யாரு வர்றாங்கன்னா, யாரு போருக்கு வர்றா? இப்ப பாண்டிய மன்னன் படையோட வர்றான், பாண்டிய மன்னன் தான் வர்றாருன்னு சொல்லுவான். அது தெரியுது. பாண்டிய மன்னன் தான் வரான், எப்படி கண்டுபிடிப்ப? எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் வர்றத பொறுத்தே கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை என்ன ஓ நாட்டுக்கு என்ன குடி? அதான் ஆகொண்ட மலர் தான் சின்ன ஆகொண்டை கொடியா? ஆமா, வீணையை தன்னுடைய கொடியில வச்சான். யாரு? ராமனேஸ்வரன். ஏன் இசை மீது கொண்ட பட்டனாரு? ஆயகலை 64 ராமர் கூட தெரியாது. யாருக்கு தெரியும்? ராமனேஸ்வரனுக்கு தான். அதனால தன்னுடைய கொடியிலே வீணை கொடி வச்சான். அகத்தியர் கூட ராவணன் ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் கலைவாணியே வந்து ராவணனுடைய வீணையுடைய நரம்பு ஒவ்வொன்னா அறுத்து விட்டாலாம். ஏன் ராவணன் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக. கொடிக்கு வர சிறப்புல நம்ம நிக்கிறோம். என்ன நாட்டுல நிக்கிறோம்? தமிழ்நாட்டுலதான் நிக்கிறோம். இது நாடு தமிழ்நாடா? அப்ப மாநிலம் என்ன? இந்தியாவா? சரி, இப்ப என்னதான் கேட்க வர்றீங்க? நாடு என்ன நாடு? எந்த நாட்டை கேக்குறீங்க? நம்ம நிக்கிற நாடுமா? நடமுறைப்படியே பேசுவோம். நாடு என்ன நாடுன்னா மாநிலம் தமிழ்நாடு. தெரியும்ல நாடு? இந்திய நாடு. இந்திய நாடு தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்கு, இந்திய நாடுன்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்நாடுன்றது மாநிலம். நல்லா கேட்கணும். தமிழ்நாடு மாநிலம், நாடு என்ன நாடு? அதான் இந்திய நாடு. அப்படி சொல்லு. சொல்லுங்க. நம்ம நாட்டுக்கு ஒரு கொடி இருக்கா இல்லையா? ஆமா, தேசிய கொடி. இது தெரியுது. 1940 சுதந்திரம் வாங்கிய பிறகு 544 மாகாணமா இருந்தது சர்தார் வல்லபாய் படேல். நீ அன்னைக்கு கேட்டீல வரலாறு தெரியுமா? வரலாறு பேசுவா? 540 மாகாணங்களா இருந்தத எல்லாத்தையுமே ஒன்றிணைச்ச பெருமை யாரு தெரியுமா? தெரியும். இந்தியாவின் ராணுவ அமைச்சரான இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல். அப்படி அமர்ந்த மொழிவாரி மாநிலங்களாக 28 மாநிலமா ஒண்ணு சேர்க்கிறார். அப்படி சேர்த்த போது நாட்டுக்கு ஒரு கொடி இருக்கணுமா இல்லையா? அமைச்சாங்க. என்ன கொடி? அதான் தேசிய கொடி. என்னென்ன வர்ணங்கள் இருக்கு? மூ வர்ணம் இருக்கு. தப்பா சொல்றிய? அதுல இருக்கிறது மூ வர்ணம் தான். அதுல இருக்க என்னென்ன வர்ணம் சொல்லு. காவி, பச்சை, வெள்ளை. காவி பச்சை வெள்ளையா இல்ல காவி வெள்ளை பச்சையா? வெள்ளை பச்சை. இது மூ வர்ணம் இருக்கா? நடுவுல ஒரு சக்கரம் இருக்கு தெரியுமா? அசோக சக்கரம். அது என்ன நிறத்துல இருக்கு? அது ஊதா நிறத்துல இருக்கு. அப்ப நாலு வர்ணம் இருக்கா? மூ வர்ணம் கொடின்ற
நீங்க அசோக சக்கரத்தை கேட்டாதே சொல்ல முடியும். நம்ம குடியில தானே அதுவும் இருக்கு. கேட்காம இருக்கு. சரி, அந்த அசோக சக்கரம் சொல்றீங்களா? அசோக சக்கரத்துல எத்தனை கோடு இருக்கு? 24 கோடு இருக்கு. 24 கோடி ஏன் வந்துச்சு அதுக்கு? கேள்வியில பதில் இருக்கு. அவர் அந்த மாநிலங்களாக ஒன்றை எழுத பொழுது முதன் முதல் அவர் இந்திய நாட்டில் இத்தனை மாநிலங்களுக்கு உருவாக்கப்பட்டது 24 மாநிலங்கள். 24 ஆறு கோடுகள் அந்த அசோக சக்கரத்தை உண்டு. எத்தனை மாநிலம், எத்தனை ஊராட்சி, எத்தனை ஒன்றியம், அது அந்த அளவுக்கு போவேணா? அப்புறம் போனால பேசலாம். தமிழ்நாட்டுல இருக்குல்ல ஒவ்வொன்னுக்கு கொடி இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்கு சின்ன என்ன? தமிழ்நாட்டுடைய சின்ன என்ன? சின்ன தேசிய மலர்னு ஒண்ணு இருக்கு. என்ன மலர்? தேசிய மலர் வந்து தாமரை. தாமரை மலருமா? அதே சமயத்துல தேசிய விலங்கு? தேசிய விலங்கு பாடி ஒண்ணு பச்சன. தேசிய விலங்கு புலி. தேசிய மரம் ஆலமரம். ஒவ்வொன்றுக்கு இந்திய அளவுல இருக்கு. ஆமா, தமிழ் அளவுல இருக்கு தெரியுமா? ஆமா. தமிழ்நாட்டுக்கு தேசிய மரம் தேசிய விலங்கு தமிழ்நாட்டுக்கு. தேசிய மலர்? தேசிய மலர் வந்து என்ன மாப்பிள்ள கண்டனமா உனக்கு ஏத்த கனவம்மா. மனித பிறவில பார்த்து மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்க, கடவுளை பார்த்து வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லிருக்கீங்க. என்னுடைய மனித பிறவில மனுஷனை பார்த்து எப்படி மனுஷன் சொல்லக்கூடியவன், என்னைய பார்த்து எப்படி நினைக்கணும் தெரியுமா? ஒரு ஹலோ, எங்க வள்ளியான் உங்களுக்கு போட்டாச்சுங்களா? வள்ளியான் அளிக்கும் மங்களாதேவி அவர்களுக்கு விழா காமெடிய சார்பும் ஊர் பொதுமக்கள் சார்பாக கொண்டாடி போட்டப்படுகிறது. இங்கு நாகலான் அளிக்கும் அருமை மாப்பிள்ளை கரும்புலத்தை சேர்ந்த ஜெயமாதவன் பி ஜெயமாதவன் அவர்களுக்கு கொண்டாடி போட்டப்படுகிறது. எங்களுக்கு பொன்னாடி நினைவுக்கு கௌரவப்படுத்திய மரியாதைக்குரிய மாபெரும் கிராமமாகிய மேலையானப்பட்டியை சேர்ந்த மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக தமிழ்ப்பாளர் எனது உடன்பிறவாத என் அன்பு அண்ணன் மேலையான்பட்டி மைந்தர் மேலை தூ வெற்றிவேல் தேவன் அன்பு
அண்ணன் அவர்கள் சார்பாக நன்றி, நன்றி கடந்த வணக்கம். பொன்னாடை போத்தி மரியாதை செய்த கிராமத்தார் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, நன்றி கடந்த வணக்கம். ஏ மச்சா 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 ஆசா மச்சானே, இந்த அழகு செலவும் நான் பூ முடிச்சு பொட்டு வச்சு வரவிக்காகத்தான் நான் கண் விழிச்சு காத்திருந்து வரவிக்காகத்தான் எனக்கு பிடிக்கல சொல்லி நீங்க சொல்றத கேட்க நாவல்ல, நான் சொல்றத நீங்க கேளுங்க. குட்டி சாமி குட்டி சாமி குட்டி எங்க அண்ணனுக்கு எத்தனை ஒரு முளை கயிறு தான் தூங்கிருவாரு. குட்டி கொடுப்பதுக்கு கோத்திரத்தில் நீ அஞ்ஞானத்துல மூழ்கி இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்க. யாருக்கும் குறைச்ச கொடுக்கறது இல்ல, அன்பை பட்டி கொடுக்கறோம், அறிவை பட்டி கொடுக்கறோம், ஞானத்தை பட்டி கொடுக்கறோம். அப்பான்னு ஒரு தருணா தன்னுடைய பிள்ளைய நல்ல இடத்துல பார்த்து குறையாம கூட்டி கொடுத்தாத்தான் அது நல்ல அப்ப. உங்களுடைய அருமைக்கு அது மாதிரி நான் போக சொல்றதுக்கு ஊர்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்தாங்கன்னு கொடுப்பாங்க. அப்படியா வாங்க கொடுத்த படிக்கட்டும், இருக்கிற கொடுத்தா சந்தோஷம். அதை பத்தி ஒண்ணு நம்ம நாட அப்ப என்னை பார்த்து அருளவட சிறுமியை இன்று மாலை சூரிய திருமணம் செய்யாவிட்டால் என்பது சத்தியம் 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 பத்தியம் நான் இருக்கேன் பத்தியம். எப்ப இப்போ முருகன் வர வேண்டும் என்னை திரும்ப. முருகா முருகா ஏ முருகா முருகா ஏ என்னன்னு கேட்டான. உங்க கொண்ட முதல குறைய போது நானும் வந்து பத்து மணில இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்ப வந்து என்னன்னு கேட்டான. நான் வந்துட்டேன்னு சொன்னான். முருகன் வர வேண்டும், என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நாரதனிடம் எதேதோ பேசிவிட்டேன், என்னை மன்னித்துள்ள வேண்டும் முருகா. அதே மாதிரி ஏனே ஏன் கத்திக்கிட்டு
ஹலோ ஹலோ ஹல் பரவா ஹலோ உலகம் உணர்ந்தவர்கரியமும் ஜோதி அம்பலத்தாடுமா பார்த்தி முனகுமோ பார்த்தி முனகுமா பழகுமா பழகுமோ முனையில் நின்றே தவம் செய்யும் காமாட்சி அம்ம
அம்மையை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும். மாங்காடு வாருங்கள், புனித பாடுங்கள், நாங்கள் எம் காத்திடுவார் மகிமை பல புரண்டிடுவார். மாங்காடு வாருங்கள், மனம் புனித பாடுங்கள், நாங்கள் எம் காத்திடுவார் மகிமை பல புரண்டிடுவார். மாங்காடு இல்ல
என்று சொல்லுவதில்லை. ஆசையோடு கேட்பவர்க்கு அள்ளி தருபவள், அள்ள துன்பங்கு இறங்களி கிள்ளி எறிபவள். பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவள், பார்வையிலே பாவங்களை பாய்க்கின்றவள். அள்ளல் வரும் மாதர்களே அயலாதீர்கள், ஆறுங்கள் பேரருளை நம்பி நீடுங்கள். அள்ளல் வரும் மாதர்களே அயலாதீர்கள், ஆறுங்கள் பேரருளை நம்பி நீடுங்கள். குறைகளைக்கும் அவனிடத்தில் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் தந்தனிடம் என்று கண்டா கடம்பா கார்த்திகையா வணங்குகிறேன். முருகா வாருங்கள் கணப்புறுகிறேன். பதவி வரும்போது பணி அவசியத்தை அமைப்பாங்க, அந்த அடிப்படையோடு ஒரு சில பேருக்கு பதவி வந்துச்சுன்னா பணிவுகள் கிடைக்காது. ஆனா அன்று எப்படி உங்களை பார்த்தீங்கன்னோ அதை போன்று இன்றும் அழகாக மகிழ்ச்சியோடு உங்களை எப்பொழுது காண வேண்டும் காண வேண்டும் கண்கள்லாம் மயங்கிக் கொண்டிருக்கிறது. வாழ்க விடமோடு பல்லாண்டுகள் வாழ்க. இந்த தொழில் சிறக்க எல்லாம் உள்ள கடவுள் உங்களை காப்பாத்துமே என் நம்பிக்கையோடு வந்தவர்களுக்கு சிறப்பான முறையோடு வாழ்த்து கூறிய காரணத்திற்காக நான் உங்களை வரவேற்கலாம் என ஆசைப்படுகிறேன். எப்படி வரவேற்பது என்று பார்க்கும் போது இனிதான துறையான
கால் வைத்தால் கலகம், நாட்கடந்தாலே நன்மை. என்று மில்லாத அதிக மகிழ்ச்சி உங்களுடைய முகத்திலிருந்து ஒன்று போடுகிறது. என்ன காரணம்? வீணைக்கு வாணி, சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், பாட்டுக்கு நார் என்பார்கள். ஆனால் பாட்டுக்கும் கண்ணன்னார் என்பதை மீண்டும் ஒரு முறை அதிகாரப்பூர்வமாக நிரூபித்துள்ளீர்கள். அதற்கு மிக்க மகிழ்ச்சி. நம்மள கடவுளுடைய அனுக்கிரகம், தங்களை காண வருவது என்பதே மிக்க மகிழ்ச்சியான செய்தி. அதுவும் தங்களை சிறப்பான செய்தி கொண்டு வருவது மிக சிறப்பு இல்லையா? அப்படி செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்ன செய்தி? சிறப்பான கனி ஒன்று. கனியா? ஆமா, கனி தெரியுமாப்ல. ஏன்னா ஒரு காரியங்களுக்கு சொல்லும் போது என்னவோ போன காரியம் காயா பழமானு கேட்பாங்க. காய் என்றால் தோல்வி, பழம் என்றால் வெற்றி. ஆக கனி என்ற ஒண்ணு சொன்ன உடனே வெற்றியாகத்தான் காட்சியில் இருக்கின்றது. இருந்தாலும் கண்ட கனிக்கு மகத்துவம் இருக்கிறதா? பெருமை இருக்கு. பொருள்கள் சொல்றேன். அவர்கள் மணிக்கொழுந்து வெற்றி வெளிப்பவர்கள் சார்பாக தேவர் பாடல் படம் வடிவு 21 எழுதியிருக்கிறார்கள். அன்பழைப்பு அழகு பிரமிஷத்தை உள்ளத்தில் நன்றி. அடுத்து வேடநாயகம் காட்சி கொடுக்கும் போது அவசியம் பாடுகிறேன் சொல்லி நன்றி வணக்கத்தை கூறுகிறேன். நன்றி வணக்கம். ஆகையால் கண்ட கனி சிறப்பு இதோ மங்கனிக்கும் தேர் கதளி, மங்கனிக்கும் மேலனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா. மங்கனிக்கும் இப்போ தேன் காலி, முருகா மாங்கனிக்கோ தேன் காலி, முருகா மா வாழை பழா முக்கணி காட்டிலும் சிறப்பான அணி. முருகா கனிகள் சிறந்தது மா வாழை பழா என்ற முக்கணிகள். ஆனா முக்கணிக்கார சிறப்பான கனி கண்ணீடு சொல்லும் பொழுது பச்சைதான் எடுக்கணும் செல்ல வேண்டும் என்றார்கள். அந்த அடிப்படையோடு இந்த கனி பற்றிய ஒரே ஒருத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சகமக மத மத நீ சனி தான் நீத மத மக மக Thank you.
கனிமொழிக்கு சுவை என்றாலே இது கனிமொழி தெரியவில்லையே. கண்ணனுக்கு தெரியாதது ஒண்ணு உலகம். ஏன்னா மூ என்றால் பூதம், ரு என்றால் ருத்ரன், கா என்று சொன்னா